எந்த விதத்திலெல்லாம் இந்த ஆட்சிக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆட்சியை முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது இந்த நான்காண்டு காலத்தில் ஆட்சியில் ஒட்டி கொண்டிருப்பதையே தன்னுடைய மிக பெரும் சாதனையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு கண்டத்திலும் அவர் எப்படி தப்பித்து வருகிறார் அதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் எத்தகைய சூழல்கள் உதவி செய்கின்றனர் என்பதை நாம் பார்க்கிறோம் நீங்களே சொன்னீங்க பல கண்டங்களை தாண்டி விட்டார்கள் இவ்வளவு தாண்டி நாலு மாசம் தானே ஈஸியா தாண்டிடுவார்தானே சசிகலா என்கிற ஒரு சக்தியை பாஜக பின்னால் இருந்து எப்படி இயக்குகிறது எப்படி ஓ இயக்கியதோ அதே போல சசிகலாவையும் இயக்குவார்கள் வளர்ச்சி திட்டங்களுக்காக போய் பார்த்தேன்னு சொன்னவர் சசிகலா இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்த பிறகுதான் பிரதமரிடம் உறுதிமொழி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்ததா நீங்க பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றாரு நம்புவீங்கன்னு நினைக்கலாம் ஒருவேளை மத்திய அரசோடு நீங்கள் கூட்டணியில் இருப்பது அல்ல பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்று வருகிற போது அனைத்து கட்சிகளும் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்தை கூட அவர்கள் தூக்கி குப்பை குடையில் போட்ட போது அதை நீங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக மறைத்து வைத்திருந்தீர்களே இது ஆளுமை மிக்க முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒன்றா இந்த ஆட்சி என்பது மக்கள் முன்னால் செல்வாக்கிழந்து போன ஒரு ஆட்சி மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆட்சி மக்களுக்கு விரோதமான அனைத்து செயல்களையும் செய்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படி இருக்கிற போது இவர்கள் தனித்தனியாக உடைந்தாலும் சரி ஒன்றுபட்டாலும் சரி இவர்களை மக்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்த்த போவதில்லை திரு மனுஷபுத்தன் உங்களிடமிருந்தே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏற்கனவே பிரச்சனை பீக்கில் இருந்த டைம்லேயே தட் மீன்ஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களுக்கெல்லாம் இடையில் பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டு இருந்த டைத்தில் பதினெட்டு எம்எல்ஏக்களை சஸ்பெண்ட் பண்ண டைமில் அந்த மாதிரியான சிக்கலான காலகட்டங்களிலேயே இந்த ஆட்சி கவிழும் கவிழும் இந்த ஆட்சி சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் நீங்கள் சொன்னீங்க அதை தாண்டி அவங்க நாலு வருஷத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ஒன்றாக நிற்கிறார்கள் ஒன்று பற்றி நிற்கிறார்கள் நாலு மாதத்தில் தேர்தலே வரும்போது முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாங்க இப்போ மீண்டும் திரு ஸ்டாலின் அதை சொல்லிக்கிறார் இது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியல் நிகழ்வுகளை இந்த ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை எப்படி தக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்பதை கூர்ந்து பார்க்கக்கூடிய யாருக்கும் இதில் வியப்பு ஒன்றும் ஏற்படாது நீங்கள் உங்களுடைய துவக்க உரையில் குறிப்பிட்டீர்கள் இது ஆருடம் என்று அது ஆருடம் அல்ல அரசியல் யதார்த்தத்திற்கும் அந்த அரசியல் யதார்த்தத்தை கையாளுகிற சக்திகளுக்கும் இடையே இந்த த இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் ஒரு ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா ஒரு ஆட்சிக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விகள் வருகிற போது நிச்சயமாக இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்கிற சூழ்நிலை வருகிற போது நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆண்டுக்கணக்கில் முடிவுகள் வராது அது பதினெட்டு எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கலாம் இப்பொழுது ஓபிஎஸினுடைய பதினோரு எம்எக்கள் எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க வழக்காக இருக்கலாம் அது எல்லாமே அந்தரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் அதோடு மட்டுமல்ல எந்த விதத்திலெல்லாம் இந்த ஆட்சிக்கு எப்பொழுதெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆட்சியை முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசு இருக்கிறது இந்த நான்காண்டு காலத்தில் ஆட்சியில் ஒட்டி கொண்டிருப்பதையே தன்னுடைய மிகப்பெரும் சாதனையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி இருக்கிற போது ஒவ்வொரு கண்டத்திலும் அவர் எப்படி தப்பித்து வருகிறார் அதற்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள் எத்தகைய சூழல்கள் உதவி செய்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அவர் எப்பொழுதுமே அவருடைய ஆட்சி என்பது நித்திய கண்டம் பூரணாயிசு என்கிற நிலையில்தான் அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் தப்பி வந்து அப்படி இருக்கிற போது

நான்கு மாதம் வந்து அதை பொறுமையாக முடியவில்லையா சசிகலா அவர்கள் வெளியில் வந்த உடனே இந்த ஆட்சி இந்த ஆட்சி கலைக்கப்படணும் நீடிக்கக்கூடாது என்ற அளவிற்கு அவர் விரும்புகிறாரா இல்ல இல்ல இதை வந்து எங்கள் தலைவருடைய கூற்றை நீங்க ரொம்ப லிட்ரலா எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறீங்கன்னு தோணுது இன்னும் நாலு மாசத்துல இந்த ஆட்சி முடிய போகுது ஆனால் சசிகலா வெளியே வந்தால் அது வரைக்குமே கூட இது நீடிக்குமான்னு எங்கள் தலைவர் கேட்கறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சசிகலா என்கிற ஒரு சக்தியை பாஜக பின்னால் இருந்து எப்படி இயக்குகிறது எப்படி ஓபிஎஸ்சி இயக்கியதோ அதே போல் சசிகலாவையும் இயக்குவார்கள் இந்த கட்சியை உடைப்பதற்கு அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கு அதன் வழியாக அதிமுகவின் மீது தங்கள் அதிகாரத்தை செலுத்துவதற்கு கடந்த காலத்தில் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் என்று எந்த சசிகலாவை என்கரேஜ் பண்ணல என்பதை அவர் மோடியை அதாவது இல்ல அதைத்தான் நான் சொல்றேன் அப்போ இன்றைக்கு ஏன் அதை முதலமைச்சர் ஏன் சென்னையில் சொல்லலாமே இங்கே அவருடைய சார்பாஜ் ஜெயக்குமாரே சொல்கிறாரு சசிகலா திரும்ப இணையதற்கு வாய்ப்பில்லைன்ட்டு டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்து விட்டு வெளியே வந்து இந்த அரசியல் சந்தி ரீதியான சந்திப்பு கிடையாது மாநிலத்தினுடைய சில வளர்ச்சி திட்டங்களுக்காக போய் பார்த்தேன்னு சொன்னவர் சசிகலா இணைவதற்கு வாய்ப்பில்லை என்று டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்ச பிறகுதான் பிரதமரிடம் இருந்து அந்த உறுதிமொழி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்தா நீங்க அவர் சும்மா அவர் அவங்களே ஏதோ மஜாக்காதா மோடி அம்ச்சாவுதான் மோடி சொல்றதுங்கீங்க மோடியைப் பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றாரு அப்போவாது நீங்க நம்புவீங்கன்னு நினைக்கலாம் ஒருவேளை நீங்க நம்புற மாதிரி இருக்கட்டேன்னு நினைச்சு கூட இல்லையா இல்ல 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 எங்க எல்லாம் நம்ப வைக்கிறது நம்பறதல்ல இல்லை செந்தில் அதாவது நான் வரைக்கும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் அதாவது எங்களை நம்ப வைக்கிறது நம்புறதில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பாருங்கள் சசிகலா அவர்கள் உடல்நலமற்று இருக்கிறார் என்கிற சூழ்நிலையில் இதை விவாதிப்பது என்பது ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது அவர் விரைந்து நலம் பெற்று வர வேண்டும் ஏனென்று கேட்டால் அவருடைய நலம் என்பது மிக மிக முக்கியம் ஏனென்றால் அவருக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் தொடர்பாக எல்லாம் வெளிப்படையான ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால அனுபவங்களை வைத்துக்கொண்டு பார்க்கிற போது அதனால் இந்த குறைவு என்பது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயத்தில்

அதாவது ஒரு புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க வாழ்ந்தவர்கள் என்று இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜி போன்ற அமைச்சர்கள் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகிறார்கள் இது எல்லாவற்றையும் பார்க்கிற போது இந்த விஷயத்திற்குள்ளாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பது உரு உறுதியான ஒன்று அல்ல விஷயம் சசிகலா அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வரப்போகிறார் அதுவும் ஜெயலலிதா இல்ல நான் எதையுமே சொல்லவி செஞ்சிருங்க இல்ல இந்த கேளே ஓகே ஓகேன்றீங்க வேண்டியது நீங்க சொன்னதா இப்ப என்ன நீங்க ஒரு பத்து கேள்வி கேட்டீங்க இல்ல அதாவது ஒண்ணு இல்ல 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 ஏதாவது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுல நான் ஒவ்வொரு கேள்விக்கு அப்படி பார்க்கற போது இந்த விஷயத்தில் சசிகலா அவர்கள் அதிமுகவோடு இருப்பதா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செய்ய முடியாது எப்படி ஓபிஎஸ் அவர்கள் எஸ் இந்த அரசோடு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை பாஜக எப்படி முடிவு செய்ததோ அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல இன்றைக்கு சசிகலா அவர்கள் அதிமுகவோடு இணைவதா இல்லையா என்பதை

சசிகலா அவர்களை நோக்கி ஓபிஎஸ் அல்லது இன்ன பிற அஇஅதிமுக ஆதரவாளர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க செல்லி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைந்த நேரத்தில் அம்மாவின் மரணத்தில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க வேறு சில வேறு விதமாக அதை சொன்னார்கள் இதில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைவதால் உள்ளபடியே பொலிட்டிக்கலாக யாருக்கு மைலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அடிப்படையிலையும் விசாரணை நடத்தணும் என்ற வாதங்களும் வைக்கப்பட்டுச்சு ஒரு மரணத்தை சுற்றி பல விவாதங்கள் எழுந்தன இப்போ வீகேசுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு உடனே நீங்க அவருடைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவருக்கு வந்து தரமான என்பதை வந்து கவனிக்கணும் என்ற இடத்துக்கு தக்குன்னு நகர்றீங்க எப்படி யார் அவருக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்படக்கூடாது என்று யாரேனும் நினைப்பார்கள் அப்படின்னு நீங்க ஐயப்படுறீங்களா இல்ல இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய விவகாரத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்தே இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டன ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை என்ன அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஏன் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்று அப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா சிகிச்சை பெறுகிற ஒரு புகைப்படம் வெளியிட வேண்டும் என்று கேட்டார் அதற்காக தலைவர் கலைஞர் அவர்களை பலரும் விமர்சித்தார்கள் ஆனால் கடைசியில் தலைவர் கலைஞர் அவர்கள் கேட்டதுதான் சரி என்பதை வரலாறு நிரூபித்தது அப்படி பார்க்கிற போது அன்றைக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பியதே ஓபிஎஸ் அவர்கள்தான் அதன் அடிப்படையில் தான் தர்மயுத்தத்தை கூட அவர் தொடங்கினார் ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை மற்றும் அவருடைய மரணம் தொடர்பாக ஒரு விசாரணை வேண்டும் என்று விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்ட போது அந்த விசாரணை கமிஷனில் ஆஜராகாமலேயே தவிர்த்துக் கொண்டிருப்பவர் ஓ பி எஸ் அவர்கள் இருவரும் இணைந்த பிறகு அந்த விசாரணை கமிஷனும் இறந்து போய்விட்டது அது இப்பொழுது உயிரற்ற ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு என்ன விதமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் பின்னால் நடந்த அரசியல் குழப்பங்கள் அதிமுகவில் நடந்த குழப்பங்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுக எப்படி பலவீனப்பட்டது அந்த பலவீனத்தின் காரணமாக எதிர்காலத்தில் அரசியல் ஆதாயம் அடையக்கூடியவர்கள் யார் என்பதெல்லாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஏனென்று கேட்டால் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அதிமுகவே அரசியல் ரீதியாக எதிர்க்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் வளரவே முடியாத சில கட்சிகளுக்கு அதிமுக பலவீனப்படுவது என்பது வேறு விதமான அனுகூலங்களை ஏற்படுத்தலாம் அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் சசிகலா அவர்கள் அவர் நலமாக இருக்க வேண்டும் என்பதை நான் முதலேயே பதிவு செய்தேன் இன்னொன்று அவருக்கு கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதாவுக்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிற சசிகலா அவர்கள் அது அதிமுகவை முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இன்றைக்கும் கூட ஏன் சசிகலா வெளியே வருவதை பார்த்து இவர்கள் பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் முழுக்க முழுக்க கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் சசிகலா அவர்கள் ஒவ்வொரு பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் முன்னின்று வழிநடத்தியவர் அவர் அப்படி இருக்கிற போது கட்சியில் அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் அல்லது ஆளுமை என்பது அனைவரும் நன்கு அறிந்த ஒன்று இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் சசிகலாவினுடைய வருகையை ஒட்டி போய் பார்க்கிறார் இவர் என்ன இந்த நான்காண்டு கால ஆட்சியில் எப்பொழுது மாநில நலன்களுக்காக பிரதமரை போய் சந்தித்து முதலமைச்சர் என்ன நலன்களை பெற்று வந்தார் ஓ பி எஸ் அவர்களே சொல்கிறார் இருபதாயிரம் கோடி ரூபாய் மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு மூன்று ஆண்டுகளாக வராமல் வைத்துக் கொண்டிருக்கிறது என்று இந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு தேர்தலையே சந்தித்து வருகிறார் பலம் பெற்று வருகிறார் வந்து அவர் பலம் பலமடைவதை அவர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறத ஸ்டாலின் எந்த இடத்துலையும் நிச்சயமாக பொலித்திகலா வந்து அதை ரசிக்க மாட்டார் விரும்ப மாட்டார் ஸோ அவரை பலவீனப்படுத்த வேண்டும் பொலித்திகலா அவரை வந்து பலவீனமானவராக சித்தரிக்க வேண்டும் காட்டணும் அல்லது பலவீனப்படுத்தணும்னு நினைத்தால் அதற்கு திருமதி வி கே சசிகலா அவர்களுடைய வந்து அவரை விட ஒரு பெரிய பிம்பமாக காட்டணும் அதைத்தான் ஸ்டாலின் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி எஸ் ஸ்டாலின் என்று தான் தமிழக அரசியல் இப்பொழுது இருக்கிறது அதில் எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுத்த ஸ்டாலின் முயற்சிக்கிறார் அதற்கு சசிகலாவை பயன்படுத்துகிறார் அப்படின்னு ரவீந்திரன் ஒரு விமர்சனம் வைத்தார் நண்பர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இன்னொன்றையும் சொன்னார் இன்றைக்கு எங்கள் தலைவர் அவர்களோடு ஒப்பிடக்கூடிய அவருக்கு இணையான தலைவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் இல்லை அதை திமுக தலைவர் நிரூபித்திருக்கிறார் என்பதையும் ரவீந்திரன் துறைசாமி அவர்கள் பதிவு செய்தார் அந்த வார்த்தையை கவனக்கெடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களோடு ஒப்பிடக்கூடிய தலைவர்கள் யாரும் அரசியல் களத்தில் இல்லை அவருக்கு இணையான பலம் யாரும் இல்லை என்பது இது வெறும் அபிப்பிராயம் மட்டுமல்ல நீங்கள் ஒருவருடைய வலிமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்ந்திருக்கிறார் வலிமை பெற்றிருக்கிறார் என்றால் இந்த நான்கு வருடங்களாக ஆட்சியை தக்கவைத்துக் அவருடைய வலிமையாக நீங்கள் கருதினால் அது உங்கள் பார்வை ஆனால் ஒரு தலைவருடைய வலிமை என்பது இரண்டு விதங்களில் வெளிப்படும் ஒரு ஆட்சியாளருடைய வலிமை என்பது ஒன்று அவர் ஆட்சியில் இருக்கிற போது அவர் சந்தித்த தேர்தல்களில் அவர் என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன வெற்றியை அவர் அடைகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு வங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் பதினெட்டு சதவீதமாக சரிந்தது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்குகளை வைத்திருந்த கட்சி ஆனால் அதே சமயத்தில் எங்களுடைய வாக்கு வங்கி என்பது எவ்வளவு தூரம் உயர்ந்து சென்றது நாங்கள் பெற்றது முப்பத்தி ஐந்து சதவீதம் எங்கள் கூட்டணி பெற்றது ஐம்பத்தி மூணு சதவீதம் இது இன்னொரு புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் உள்ளாட்சி தேர்தல்களிலும் எங்களிடம் எவ்வளவு இடங்களை அவர்கள் இழந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களை விட அதிகமான இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அதோடு மட்டுமல்ல இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு நடந்த இடைத்தேர்தல்களில் அதிமுக இருந்த பனிரெண்டு தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றினோம் இது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த தேர்தல் அந்த தேர்தல்களில் நாங்கள் அடைந்த வெற்றிகள் ஒரு பலம் வாய்ந்த வளர்ந்து விட்ட ஒருவர் எப்படி இவ்வளவு தோல்விகளை எதிர்கட்சியான திமுக இன்னொன்று இந்த மாநிலத்தினுடைய மனுஷ் ஒரு நிமிஷம் இருங்க வில் கம் பேக் டு ஒரு நான் ரெண்டாவது சொன்ன வந்த பாயிண்ட்டுங்கிறது அதுதான் அதாவது வெற்றி தோல்விங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்கள் கேட்ட கேள்விக்கே நான் வர்றேன் வெற்றி தோல்வி மட்டும்தான் ஆளுமையை தீர்மானிக்கும்னா நிச்சயமா இல்ல இப்போ நாங்க பத்து வருஷமா ஆட்சியில இல்ல ஆனா கூட திமுக தலைவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக எப்படி அடையாளம் காணப்படுகிறார் என்றால் தன்னுடைய இயக்கம் சார்ந்தும் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் சார்ந்தும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பல மாநிலங்களில் இப்பொழுது வேளாண் சட்டம் இருக்கு இந்த வேளாண் சட்டத்தை மத்தியில் பாஜகவோடு கூட்டணியில் இருக்க கூட கூடிய பல மாநில அரசுகள் கூட எதிர்க்கின்றன சிலர் மத்திய அமைச்சரை விட்டு வெளியே வருகிறார்கள் பல மாநில கட்சிகள் கூட இவர்கள் கூட்டணியில் இருந்தவர்கள் கூட எதிர்க்கிறார்கள் ஆனால் ஆளுமை மிக்கவர் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வேளாண்மை சட்டத்தை கண்ணை மூடிக்கொண்டு இங்கு ஆதரிக்கிறார் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கிறார் அதே போல மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆர்டிகல் த்ரீ செவன்டியாக இருக்கலாம் குடியுரிமை திருத்த சட்டமா மசோதாவாக இருக்கலாம் எதை வேண்டுமானால் நீட் தொடர்பான விஷயங்கள் எல்லாவற்றிலுமே அவர் தன்னுடைய ஆளுமை பங்கை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு தொடர்ந்து எதிர்க்கிறார் ஒன்று நீட்டு வாரத்தில் வழி இல்லை என்று தெரிந்த பிறகு ஏழரை விழுக்காடு இடஒதுக்கீட்டை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறார் உயர் வ முற்பட்ட உறுப்பினருக்கான பத்து விழுக்காடு இட ஒதுக்கீட்டா இதுவரைக்கும் அவன் இருக்கிற நீட் இந்த மாதிரியான பல விஷயங்களும் இருக்கு இல்லையா அவங்க சைடுல கிளைம் பண்ணுவாங்கல்ல இல்ல இருங்க இல்ல அதாவது இல்ல 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 நான் திரும்ப என்ன சொல்றேன்னா நீங்க இந்த இது நீட் விஷயத்தை சொல்றீங்க இதை திரும்ப நம்ம விவகாரத்துக்குள்ள விரிவா போக வேணாங்கறனாலதான் நான் வந்து சுருப்பா கடந்து போக விரும்புனேன் நீங்க கேட்டதுனால ஒரு வார்த்தை சொல்றேன் நீட் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழ்நாடு சட்டசபை நிறைவேற்றி அனுப்பிய இரண்டு மசோதாக்களையும் திருப்பி அனுப்பியதே அதை எந்த அடிப்படையில் மூடி மறைத்து வைத்திருந்தார்கள் ஒரு முதலமைச்சருக்கு எங்கிருந்து அத்தகைய ஒரு நிர்பந்தம் வருகிறது இது ஒரு ஆளுமைக்கு மிக்க முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒன்றா இதை கலைஞர் செய்திருப்பாரா ஜெயலலிதா செய்திருப்பாரா என்று கேட்க விரும்புகிறேன் மத்திய அரசோடு நீங்கள் கூட்டணியில் இருப்பது அல்ல பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்று வருகிற போது அனைத்து கட்சிகளும் நிறைவேற்றி அனுப்பிய தீர்மானத்தை கூட அவர்கள் தூக்கி குப்பை குடையில் போட்ட போது அதை நீங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக மறைத்து வைத்திருந்தீர்களே இது ஆளுமை மிக்க முதலமைச்சர் செய்யக்கூடிய ஒன்றா அது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நீங்கள் வெள்ளம் வந்த போதும் புயல் வந்த போதும் புரோனா வந்த போதும் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்க அதை எடுத்துக்கிறீங்க நீங்க எதுவுமே பண்ணாமல் பெறலை நீங்க செய்ய வேண்டியதையும் செய்யல அப்ப அவருடைய அனுமதி

இந்த ஆட்சி என்பது மக்கள் முன்னால் செல்வாக்கிழந்து போன ஒரு ஆட்சி மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆட்சி மக்களுக்கு விரோதமான அனைத்து செயல்களையும் செய்த ஆட்சி இந்த ஆட்சி அப்படி இருக்கிற இவர்கள் தனித்தனியாக உடைந்தாலும் சரி ஒன்றுபட்டாலும் சரி இவர்களை மக்கள் மீண்டும் ஆட்சியில் அமர்த்தப் போவதில்லை ஏற்கப் போவதில்லை அந்த வகையில் அதிமுக ஒரு வரலாறு காணாத தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கிற போது நீங்கள் இங்கு நடத்துகிற இந்த விவாதங்கள் இவங்களுக்கு இத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம் அதிமுக பலப்பெற்றோம் மக்கள் கூட்டணியின் அடிப்படையிலோ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி முரண்பாடுகள் அல்லது செயற்கைகளின் அடிப்படையிலோ வாக்களிப்பதில்லை அதனுடைய நன்மதிப்பு என்பது மக்களிடம் அப்படி பார்க்கிற போது தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது என்பது அவர்களோடு சேர்த்தால் மக்கள் இருக்கிறார்கள் அதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தோம் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது நன்றி நான்கு விருந்தினருக்கும் நன்றி